இருக்குது என்பதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஒரு ஜோதிடம் என்பது பாவ புண்ணிய கணக்குகள் ரெண்டுமே வந்து சேர்ந்தது தான். ஸோ அந்த புண்ணியங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும், பாவங்கள் எங்கெங்கே இருக்குது என்பதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். புண்ணியங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நிறைவே கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணமாக உங்களுக்கு வந்து ஒரு ஜாதக கட்டம், நீங்கள் பிறந்த தேதி, யோகம், கரணத்தின் அடிப்படையில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரின் அடிப்படையில் ஒரு ஜாதக கட்டம் வந்து அமையும். ஒரு ஜாதக கட்டம் இருக்குது அப்படின்னா ஜாதக கட்டங்கள் இருக்கும்போது 9 கிரகங்கள் வந்து உள்ளார வந்து இருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் போட்டுடலாம், இதில் வந்து சூரியன் இருக்காரு, செவ்வாய், சுக்கிரன், அதே போல புதன், ராகு, கேது, குரு, சனி, இப்படி 9 கிரகங்கள் இருக்கு அப்படின்னா, இந்த 9 கிரகங்களுமே உங்களுக்கு வந்து நன்மை பண்ணுவாங்களா அப்படின்னா டெஃபினட்டாக பண்ண மாட்டாங்க. அதே போல் 9 கிரகங்களும் தீமை பண்ணுவாங்களா, கெடுபண்ணை தருவாங்களா அப்படின்னா டெஃபினட்டாக அப்படியே வந்து நடக்காது. ரெண்டுமே கலந்த அமைப்புகளில் தான் இருக்கும். அவரவர்களுடைய முன்ஜென்ம பாவ புண்ணிய கணக்குகளுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த குடும்பத்தினுடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற்போல் அந்த தலைமுறை, அதாவது 7 தலைமுறை இருக்கு இல்லையா, அதனுடைய பாவ கணக்குகள் புண்ணிய கணக்குகளுக்கு தகுந்தாற்போல் இந்த 9 கிரகங்களில் சில கிரகங்கள் வந்து நன்மை பண்ணுவாங்க, சில கிரகங்கள் வந்து தீமை பண்ணுவாங்க. அந்த அளவீடுகள் என்பது வந்து நமக்கு மாறிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த செவ்வாய் உங்களுக்கு வந்து புண்ணிய கணங்களை வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து வந்திருக்காரு அப்படின்னா, இந்த செவ்வாய் வந்து அந்த புண்ணியத்தை வந்து எப்பொழுது தருவார் என்ற அப்படின்னு பார்க்கும்போது, இந்த செவ்வாயினுடைய தசை அல்லது புத்தி, செவ்வாயுடைய தசை அல்லது புத்தி, அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் அந்த புண்ணியம் என்பது நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ மற்ற இந்த செவ்வாய் தசை, செவ்வாய் புத்தி இல்லாத பிற தசைகள், பிற புத்திகளில் நமக்கு அந்த புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த செவ்வாய் எந்த இடத்துல வந்து நிற்கிறாரு, மிதுன வீட்டில் வந்து நிற்கிறாரு. ஸோ அவர் நிற்கிறது வந்து உங்களுக்கு வந்து மிருகசீரிஷம் நட்சத்திரம்னு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நட்சத்திரத்தினுடைய விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கோம். ஸோ இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை வந்து சோமஸ்கந்தர். அப்போ சோமஸ்கந்தருடைய வழிபாட்டை நம்ம செவ்வாதசை, செவ்வாய் இல்லாமல் வாழ்நாள் முழுவதுமே வாரத்தில் ஒரு முறை, ரெண்டு முறை தொடர்ந்து நம்ம வந்து எடுத்துகிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த செவ்வாய் வந்து எப்பொழுதுமே ஆக்டிவேட்டில் நமக்கு வந்து இருந்துகிட்டே இருப்பார். இப்போ ஆக்டிவேட்லேயே அவர் வந்து இருக்கும்போது அப்போ செவ்வாயினுடைய காரகங்கள் எல்லாமே நமக்கு வந்து நிறைவாக வந்து கிடைக்க ஆரம்பிச்சு. செவ்வாய் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிலம், அதே போல் கட்டுமானங்கள், பில்டிங் கட்டுறது, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலைமை, அதாவது நிர்வாக தலைமை, நிர்வாக பொறுப்புகள், அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு வேலை வாய்ப்பு, அல்லது அந்த திறமையில் வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் பண்ணுறது, அல்லது செவ்வாயினுடைய காரகத்தில் வந்து தொழில் வந்து அமைவது, இப்படி ஏதாவது ஒரு வகையில் வந்து அந்த நன்மைகள் வந்து நமக்கு வந்து எப்பொழுதுமே வந்து கிடைச்சிட்டே இருக்கும். அது லக்னத்தின் படி பார்க்கும்போது அந்த தன்மைகள் வந்து மாறும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மீனா நக்கலத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா 4 இடமாக வரும்போது அடிக்கடி இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பும், வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் நமக்கு வந்து கிடைக்கும்னு எடுத்துக்கலாம். அதே நீங்கள் வந்து கன்னி லக்னத்தில் வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னா 10 இடமாக வந்து அமைவதாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு பில்டராக வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ அது லக்னத்துக்கு தகுந்தாற்போல் அந்த யோக பலனை வந்து நிச்சயமாக நமக்கு வந்து கொடுத்துரும். அப்போ முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஜாதகத்தில் 9 கிரகங்களில் யார் யாரெல்லாம் யோக பலனை வந்து வச்சுருக்காங்க, யார் யாரெல்லாம் பாவக்கணக்குகளை வந்து வச்சுருக்காங்க, அந்த யோக கிரகங்கள் எது, அந்த யோகத்தை நம்ம வந்து பிறவி முழுவதுமே, ஆயுள் முழுவதுமே வந்து நிறைவாக எப்பொழுதுமே பெற்றுகிட்டே இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம வந்து ஜோசியத்தில் வந்து தெரிஞ்சுக்கணும்.
அதை ப்ராப்பராக நம்ம வந்து பண்ணினாவே நம்மளுடைய பெரும்பான்மையான பிரச்சனைகள் வந்து நிச்சயம் வந்து சரியாயிடும். அதில் 9 கிரகங்களில் உங்களுக்கு 4 பேர் நன்மை பண்ணட்டும், 5 பேர் பண்ணட்டும், 6 பேர் பண்ணட்டும், 7 பேர் பண்ணட்டும், அது யார் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை முறையாக நம்ம வந்து அடிக்கடி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த காரகத்தின் வாயிலாக நமக்கு ஏராளமான நன்மைகள் எப்பொழுதுமே வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ பணம் நமக்கு வந்து நிறைவாக வந்து கிடைச்சிட்டே இருக்கும்போது செலவுகள் கொஞ்சம் நடந்தாலும் நமக்கு வந்து பெருசாக வந்து தெரிவிக்காது, வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் 9 கிரகங்களில் யார் யாரெல்லாம் புண்ணிய கிரகங்களில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பாவ கணக்குகளில் யார் இருக்காங்க, அது பரிகாரங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அது வந்து செகண்டரி தான். எப்பொழுதுமே பரிகாரங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, புண்ணியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்ல வரேன். சரிங்களா? இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க எத்தனையோ கோடி மக்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு எல்லாமே நம்ம வந்து ஜாதகம் பார்க்காம லைவில் அவங்க ஜாதகத்தில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் இந்த புண்ணியங்கள் இருக்கோ அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயம் வந்து சொல்ல முடியும். எதன் அடிப்படையில் சொல்ல முடியும்னா, அந்த ஜாதகர் பிறந்த திதி நித்திய நாம யோகம் கரணத்தின் அடிப்படையில் அதை தெளிவாக நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ இந்த அமைப்புகள் வந்து பிறந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தந்த இடங்களிலாம் அவர்களுடைய புண்ணியங்கள் நிச்சயமாக இருக்கும், உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். கரெக்டாக? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க, உதாரணத்திற்கு இப்போ நாம யோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 27 நாம யோகங்கள் இருக்கு. கரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 11 கரணங்கள் இருக்கு மொத்தம். திதிகள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் வளர்பிறையில் ஒரு 15 திதி, தேய்பிறையில் ஒரு 15 திதி, ஆக மொத்தம் பார்க்கும்போது ஒரு 30 திதிகள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதில் இந்த நாமயோகங்கள் கரணங்கள் இதை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இந்தந்த இடங்களில் உங்களுடைய புண்ணியங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆணித்தரமாக வந்து சொல்ல முடியும். சரிங்களா? அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் முறையாக நம்ம வந்து பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே ஒவ்வொன்றா நமக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ முதல்ல வந்து வாக்கியம் வியாகாதம் சாத்தியம் 27 நாமயோகத்தில் இந்த 3 நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் கரணத்தில் வந்து 11 கரணத்தில் தைத்துளை காரணத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலோ உங்களுடைய யோகங்கள் எல்லாம் எங்கே இருக்கும்னா, 11 லக்னத்தில் நீங்கள் எங்கே பிறந்திருந்தாலும் சரி, எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, சௌபாகியம் வியாத சாத்திய நாம யோகம் தைத்துளை கரணம், 12 லக்னத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களுடைய யோகங்கள் எங்கே இருக்கும் அப்படின்னா, பரணி நட்சத்திரம், பூரண நட்சத்திரம், அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புராண நட்சத்திரம், 3 நட்சத்திரங்களிலும் உங்களுடைய யோகங்கள் எப்பொழுதுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் முன்ஜென்மத்தில் வாழ்ந்தபொழுது செய்த புண்ணியங்கள், நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த குடும்பத்தில் 7 தலைமுறையாக செய்த புண்ணியங்கள் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும். பரணி பூரம் புராணத்தில் தான் இருக்கும். உங்களுடைய புண்ணியங்கள் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய நன்மைகளை வந்து அனுபவிக்க முடியும். கரெக்டாக? அதுக்காக தான் இன்றைய லைவே நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ சௌபாகியம் வியாகாத சாத்திய நாம யோகத்திலே தைத்திரை கரணத்திலே பிறந்திருந்தால் பரணியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னால் உணவு வந்து நெல்லிக்கணும். ஸோ பூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சி, புராணத்துக்கு உண்டான உணவு வந்து காலம், இது எல்லாம் 3 அவருடைய உணவுகள் தான். அது மட்டும் கிடையாது, சுக்கரனுடைய உணவுகள் எல்லாமே நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம்.
சுக்கிரன் அப்படின்ற கிரகத்தினுடைய உணவுகளையெல்லாம் நீங்கள் பயன்படுத்துறது வந்து ரொம்ப நல்லது. சுக்கரனுடைய உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக வந்து மொச்சைக்கொட்டை. மொச்சைக்கொட்டை வந்து சுக்கரனுடைய உணவுகள் தான். அதே போல் அவரைக்காய், அது இல்லாமல் பீன்ஸ் வகைகள் எல்லாமே, சோப்பு பீன்ஸு, கருப்பு பீன்ஸு, சோயா பீன்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே சுக்கரனுடைய உணவுகள் தான். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அதிக வாசனையை தரக்கூடிய ஏலக்காய், கொத்தமல்லி, புதினா, இனிப்பு வகைகள், அது எல்லாமே சுக்கரனுடைய உணவுகள் கரெக்டாக. மேலும் வந்து நெல்லிக்காய், வெளிச்சப்பழம், காளான். ஸோ இந்த உணவுகளை எல்லாம் வாழ்க்கையில் வந்து அதிகம் வந்து எடுத்துகிட்டே இருப்பேன். ஏதோ ஒரு உணவை ஒரு நாள் ஒவ்வொரு நாள் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டே இருப்பேன். மாறி மாறி ஏதோ ஒரு உணவை டெய்லியுமே எடுப்போம். ஸோ உங்களுக்கு உண்டான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது பரணிக்கு வந்து துர்க்கை. துர்க்கையில் வந்து எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவன் கோயிலில் போனீங்கன்னா சிவன் துர்க்கை கேட்பாங்க, பெருமாள் கோயில் போனீங்கன்னா விஷ்ணு துர்க்கை இருப்பாங்க, கரெக்டு தானே. அப்போ நீங்கள் எந்த துர்க்கையை வணங்கினா நல்லது அப்படின்னா விஷ்ணு துர்க்கையை வணங்கினீங்கன்னா தான் ரொம்ப நல்லது. அப்போ தான் அந்த யோகம் வந்து கிடைக்கும் உங்களுக்கு அதிகமாக. ஏன்னா நீங்கள் சௌபாகியம் வியாகாத சாத்தியத்தில் வந்து பிறந்திருக்கனால, தைத்துறையில் பிறந்திருக்கனால சிவ துர்க்கை வழிபாடு வந்து எடுக்கக்கூடாது. சிவ துர்க்கை வந்து வேண்டாம், விஷ்ணு துர்க்கையினுடைய வழிபாடை எடுக்கும்போது தான் அந்த யோகம் வந்து முழுமையாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதேபோல் பூரம் நட்சத்திரத்துக்கு உள்ள தெய்வம் அது சோமஸ்கந்தன். சோமஸ்கந்தனுடைய ரூபத்தை அடிக்கடி வந்து தரிசனம் பண்ணும்போது இந்த பூரம் நட்சத்திரம் ஆட்டோமேட்டிக்காக வந்து மலமடையும் சொல்லலாம். பூரோடம், பூரோட நட்சத்திரத்துக்கு உள்ளான உணவு வந்து காலம் அப்படின்னு பார்த்தோம். தெய்வம் வந்து வருண பகவான், ஒன்று மலை, மலை வரும்போது அதை வந்து ரசிக்கலாம் அல்லது மலையில் வந்து நனையலாம். இடி மின்னல் அதையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மொபைலில் கூட நீங்கள் வந்து இடி மின்னல் மலை, ஸோ அதெல்லாம் வந்து அடிக்கடி வந்து பார்க்கலாம், மொபைலில் வந்து பார்க்கலாம், பிக்சரில் வீடியோஸில் அப்படிலாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து வருண பகவான் வந்து ஆக்டிவேட் ஆவார். மழை நீரை வந்து சேகரித்து தூய்மையாக வச்சுக்கிட்டு அதை வந்து பூஜைகளில் வச்சு வணங்கலாம். அப்படி வணங்கினீங்கனாலும் வருண பகவானுடைய அனுகிரகம் வந்து முழுமையாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரியா. இதெல்லாம் யார் பண்ணணும், சௌபாகியம் நாமயோகத்துலேயோ, வியாகதம் நாமயோகத்துலேயோ, சாத்திய நாமயோகத்துலேயோ, தைத்தலை கர்ணத்துலேயோ பிறந்து 12 லக்னங்களிலேயும் நீங்கள் வந்து எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் இந்த பரணி பூரம் போராடத்தினுடைய விஷயங்களையெல்லாம் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த உணவுகளையோ அல்லது உண்டான மந்திரங்களையோ தல விருஷிகங்களையோ அந்த கோவிலுக்கோ ஏதோ ஒரு வகையில் வந்து அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணும்போது லைஃப் வந்து நல்லாயிருக்கும். பரணிக்கு உண்டான தலைவிருஷம் வந்து நெல்லி கண்டதுனே, அப்போ நெல்லி மரம் வந்து நீங்கள் வந்து வளர்த்தலாம், ரொம்ப நல்லது. அப்படி இல்லையா எலுமிச்சப்பழம் மரம் வளர்த்து வளர்த்தலாம், அதை வளர்த்துனீங்கனாலும் ரொம்ப நல்லது கரெக்டாக. ஆனால் வந்து சுத்தமாக இருக்கணும், சுத்தமான இடத்துல தான் வளர்த்தணும், அதை வந்து தெய்வமாக நினச்சி வணங்கணும். ஸோ அப்படி வணங்கும்போது அந்த நன்மைகள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ அடுத்தது இருபத்தி ஏழு நாமயோகத்தில் திருதி, வேதிபாதம், மகேந்திரன்
இந்த மூணு நாம யோகத்தில் நீங்கள் பிறந்து லக்னத்தில் வந்து 12 லக்னம், எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, லக்னத்தில் வந்து 12 லக்னத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த பரணி பூரம் பூராண நட்சத்திரத்தால் கண்டிப்பாக வந்து கெழுவில் வந்து உண்டு. அதை சரி பண்ணணும், தோசை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் என்ன கோவில் தரணும் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து போயிட்டு வரணும், அப்போ தான் தோசை நிவர்த்தி வந்து கிடைக்கும். இப்போ பரணிக்கு உண்டான கோவில் வந்து திருப்பநீடி. நம்ம திருச்சியில இருந்து துறையூர் போற வழியில இருக்கு சரிங்களா. அடுத்தது வந்து பூரம். நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சவுந்தரராஜ பெருமாள் அடுத்தது வந்து பூராட நட்சத்திரம். கரூரில் இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரேஸ்வரர் இதில் வந்து ஒரு கோவிலுக்கு போகணுமா அப்படின்னா அப்படி கிடையாது, நீங்கள் மூணு கோவிலுக்குமே போகணும். திருப்பநீலியில் இருக்கக்கூடிய சிவனையும் எமதர்மனையும் தரிசனம் பண்ணணும், நாகப்பட்டினம் போய் சவுந்தரராஜ பெருமாளை தரிசனம் பண்ணணும், கரூரில் இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரேஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணணும். மொத்தத்தில் இந்த மூணு நட்சத்திரங்கள்லேயும் இருக்கக்கூடிய தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணிக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய லைஃப் வந்து டெவலப் ஆகும். இது குறிப்பாக வந்து ஜனனத்தில் கிரகங்கள் இருந்தால் கடுமையான பாதிப்புகள் வந்து ஏற்படும். உதாரணத்துக்கு செவ்வாய் வந்து பரணியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மகர லக்னம், இப்போ லக்னத்துக்கு 1, 2, 3, 4 ஏகப்பட்ட சொத்து பிரச்சனைகள் வந்து வரும். நிலம் நீங்கள் எதாவது வாங்கினாலும் சரி, வீடு கட்டினீங்கனாலும் சரி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான பாதிப்புகள் என்பது ஏற்படும். பொதுவாகவே வந்து செவ்வாயினுடைய காரகம் வந்து சிறப்படையாது, சகோதரர்களுடைய நிறைய கருத்து ஏற்படும் உருவாகும். நிலம் கட்டுப்பாடுகள் வந்து பாதிக்கப்படும். இதே இயந்திரங்களை வச்சு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து வெற்றி கிடைக்காது. பொழுதுனிக்க ஏதாவது வேஸ்ட்டு செலவுகள் ஏதாவது மிஷின் வச்சுக்கிட்டே இருக்கும் கரெக்டாக. அதே போல் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அதுக்கெல்லாம் வந்து செவ்வாய்தான் காரணம். இதான் அடிதடி சண்டை சச்சரவுகள், ரத்த காயங்கள் வர்றது. இதுவே நீங்கள் வந்து துலாலகனமாக இருந்தால் திருமண வாழ்க்கையை வந்து கடுமையாக பாதிக்கணும். துணையுடன் நடந்து அதிக சண்டைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதே நீங்கள் வந்து கன்னிலகனம் அப்படின்னா 8 வந்து செவ்வாய்ங்க இருந்ததுனால அடிக்கடி வந்து விபத்துகள் வந்து ஏற்படும் கரெக்டாக. அப்போ இந்த மூணு நட்சத்திரங்களில் பரணிலேயோ பூரத்துலேயோ புராணத்துலேயோ எந்த கிரகம் இருந்தாலுமே நமக்கு வந்து எப்பொழுதுமே இமிசைதான் தொல்லை தான் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு வகையில் மாறி மாறி அந்த பிரச்சனையை வந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஞானத்தில் இருந்தாலும் கோச்சாரத்தில் ஏதோ கிரகங்கள் வந்தாலும் எந்த கிரகம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து பிரச்சனைகள் வந்து கொடுத்துருவாங்க. முதல்ல திருதி வேதி பாதம் மகேந்திர நாம யோகத்தில் நீங்கள் பிறந்தவராக இருந்தால் 12 லக்னத்தில் எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி, 12 ராசியில் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, முதல்ல போயிட்டு இந்த பரணி நட்சத்திரத்துக்குமான தோஷம் பார்த்தா திருப்பஞ்சேலியிலையும் பூரம் நட்சத்திரத்துக்குமான தோஷத்தை வந்து நாகப்பட்டினம் சவுந்தரராஜ பெருமாள் அந்த கோவில்லையும், பூராட நட்சத்திரத்துக்குமான தோஷத்தையும் வந்து கரூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவிலையும் போயிட்டு நிவர்த்தி பண்ணிக்கணும் கரெக்டாக. அங்கே போய் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்காதீங்க, உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள். பணம் நிறையா இருக்குது அப்படின்னா அபிஷேகம் பண்ணலாம், சகசிரநாமம் பூஜை பண்ணலாம், தேங்காய் பழம் குடித்து அர்ச்சனை பண்ணிக்கலாம். இந்த அதுக்கெலாம் எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னா தீபம் போடலாம் ஓகேவா. எது பண்ணினாலும் கண்டிப்பாக வந்து வேலை பார்ப்போம்.
ஆனால் எப்போ போகணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? இந்த பரணி போகிற போராட நட்சத்திர தோஷத்தை வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணும்போது எப்போ போகணும் அப்படின்னா, திருதி வேதி பாவம் மகிழ்ந்தனம் மூணு நாமயோகத்தில் பிறந்தவர்கள் 12 லக்னத்தில் எதில் பிறந்திருந்தாலும் சரி, பரணி நட்சத்திரத்திலேயோ பூரம் நட்சத்திரத்துக்கோ பூராடம் நட்சத்திரத்துக்கோ தோஷ நிவர்த்தியை வந்து செய்யும் போது என்ன பண்ணணும் அப்படின்ட்டா, வெள்ளிக்கிழமையில பண்ணலாம், ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமையில போய் பண்ணீங்கன்னா அந்த பரிகாரம் வந்து ரொம்ப நல்லது. அப்படி இல்லையா, தைத்துளை கரணத்தில் போய் பண்ணலாம். கரணம் பார்க்க தெரிந்தவர்கள் மொபைல்லே வந்து இன்னைக்கு வந்து ஆப்லே இருக்கு, மொபைல் ஆப்லேயே வந்து கரணத்தெல்லாம் பார்த்துக்கலாம். எத்தனை மணிக்கு ஆரம்பம், எத்தனை மணிக்கு முடிவு, இன்னைக்கு என்ன கரணம் நடைமுறையில் இருக்கு, என்ன திதி போயிட்டு இருக்கு, என்ன யோகம் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் நம்ம மொபைல்லே பார்க்கலாம். பார்க்க தெரிஞ்சால் தைத்துளை கரணத்தில் போய்க்கும். அப்படி இல்லையா, சௌபாகியம், தியாகாதம், சாத்தியம் நாம யோகத்திலே வந்து போய்க்கலாம். நீங்கள் எதை பண்ணாலும் நிச்சயம் வந்து அந்த தோஷ நிவர்த்தி வந்து கிடைக்கலாம். சரியா, நாலு பார்த்துருச்சு.